வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஒரு சர்க்கிள் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணும்போது நியூ லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸில் விட்த் வந்து 800, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸில் செலக்ட் பண்ணுங்கள். ஹைட்டும் 800 செட் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் 200 செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. வியூவை கிளிக் பண்ணி அதில் ஸ்னாப்புங்கிறது எனேபிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நியூ கைடை கிளிக் பண்ணி அதில் வெர்டிக்கல் அதை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து 50% கொடுங்க. 50% கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஒர்க் ஷீட்டில் சென்டரில் ஒரு லைன் வந்துடுச்சு. அப்புறம் அகைன் வியூவை கிளிக் பண்ணி நியூ கைடு கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுறோம். ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷனில் வந்து 50% கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு ஒர்க் ஷீட்டில் சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் ரெண்டு லைன் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ரா பண்ண சர்க்கிள் வந்து நம்மளுக்கு இந்த சீட்டோட சென்டரில் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து நம்ம சீட்டோட சென்டரில் போய் செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கர்சரை கிளிக் பண்ணி என்ன ரீசைஸ் வேணுமோ, அந்த சர்க்கிளோட சைஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிளில் உள்ளே வந்து கலர் நான் ஒயிட் தான் ஃபில் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கிள் பக்கத்தில் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சர்க்கிளுக்கு தகுந்தவாறு அது மாறும். நீங்கள் கர்சரை சர்க்கிள் கிட்ட கொண்டு போகும்போது அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் சர்க்கிள் பக்கத்தில் ஒரு பிளேஸில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல்னு டைப் பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து எனக்கு சர்க்கிளோட சென்டரில் பக்கவாக வரல. ஸோ நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபாண்ட்டோட சைஸை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நான் அலைன் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட் பக்கத்தில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாலே அது மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேஃபில் வரும். அந்த ஷேஃப் வந்தோடனே அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடில் எவ்வளோ வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட்டு வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டை. இப்போ நான் டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிளாக் கலரில் இருக்குது, எனக்கு ரெட்டு தேவை. ஸோ அதனால் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன ப்ரெஸ் பண்ணி இன்னொரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லேயரில் இன்னொரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். இப்போது எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நம்ம பண்ண மாதிரியே தான், ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சென்டரில் அலைன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மவுஸை யூஸ் பண்ணி அதோட சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் அதுலேயும் ஒயிட் தான் ஃபில் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ நான் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேயரை ட்ராக் பண்ணி டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வந்துருச்சு அந்த டெக்ஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நேம் மக்கி டெக்கன் டைப் பண்ணுறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட அவுட்டரில் இருக்குது, அதுவும் அப்சைடை பார்க்க போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் தேவையான இடத்துல இந்த சர்க்கிளோட உள்ளே நான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அந்த ஏரோக்கி டூல் லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் டெக்ஸ்ட்டு கிட்ட கொண்டு போனீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை சர்க்கிளோட உள்ளேயோ இல்லை வெளியிலையோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எனக்கு தேவையான இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறேன். மக்கிடெக் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா பாதி டெக்ஸ்ட் தெரியுது, பாதி டெக்ஸ்ட் தெரியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று இருக்கும். அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும், மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து அதை கொண்டு போய்க்கணும். அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். அந்த சர்க்கிள் டெக்ஸ்ட்டோட எட்ஜிலே நின்றுச்சு அப்படின்னா அது சர்க்கிள், அந்த சின்ன சர்க்கிள் வந்து எந்த இடத்துல நிற்கிதோ அது வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கர்சர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சர்க்கிளை வந்து நான் கொஞ்சம் மேலே இழுத்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஈஸியாக நம்மளுக்கு மூவ் ஆகிடும். எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும்.
நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் வந்து ஃபோட்டோஷாப்போட லோகோ நான் இன்செர்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நான் இந்த லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நான் ஃபோட்டோஷாப் டூலில் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இதை சென்டர் அலைன் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சர்க்கிள் டெக்ஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.